எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெட் கிரைண்டர் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வெட் கிரைண்டர் மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல், ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்கிங் டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ரீசெண்டாக வந்து அம்மாவுக்கு கிரைண்டர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ என்ன வாங்கலாம் நாங்கள் பிளான் பண்ணும்போது ரொம்ப பாப்புலரான இந்த வெட் கிரைண்டர் வந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கினோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த டேமேஜும் இல்லை, ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிறேன். நாங்கள் வந்து இது வந்து ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஸோ அவங்க வந்து ஆன்லைன் வெப்சைட் வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக நாங்கள் பேமெண்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. இன்னொரு மெத்தட் வந்து ஜிபே வச்சுருந்தாங்க. ஸோ இதுலேயும் நம்ம பே பண்ணலாம். ஆர்டர் பண்ணி வித்தின் 2 to 3 days டெலிவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதேபடி தான் அவங்களும் டெலிவர் பண்ணாங்க. பட் லாக்டவுன்றதுனால எங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 3 days டிலே ஆச்சு ப்ரொஃபஷனல் கொரியர்னால். ஸோ மற்றபடி அவங்க சொன்னபடி அவங்க டயத்துக்கு டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட் மாதிரியுமே அந்த பாக்ஸில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அன்பாக்ஸ் பண்ணலாம். நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்க்கு 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் இது. இதோட ஒரு ஆரஞ்ச் கலர் ஒரு ஹேண்டில் ஒன்று, அதுக்கப்புறம் கிரைண்டரோட டாப் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கம்ஃபர்ட் ப்ளஸ் வெட் கிரைண்டரில் வந்து மொத்தம் 3 கல் இருக்குது. மூணு கல் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே நபர் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அம்மா வந்து உளுந்து வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி அரைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கம்ஃபர்ட் ப்ளஸ் கிரைண்டரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே அவங்க ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாப் வழியாக தான் வந்து மாவு வந்து வெளியில் எடுக்கலாம், கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நாப். அது மட்டும் இல்லாமல் க்ளோஸ் எப்படி பண்ணும், ஓப்பன் பண்ணணுன்னு அவங்க கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெட் கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா மூணு கல் மட்டும்தான் சுற்றும். ஸோ வெளியில் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து சுற்றாது. வரச்சாச்சு. இந்த நாப் வழியாக எப்படி மாவு வருதுன்னு பார்க்கலாம். இந்த கம்ஃபர்ட் ப்ளஸ் கிரைண்டரோட ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, கை வைக்காமலே வந்துட்டு மாவு அரைச்சி அதுக்கப்புறம் வந்து கழுவி கூட கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கழுவும் போது வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகுதுன்னு சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை கல் எடுத்துகிட்டு கழுவுற மாதிரி தான் இருக்குது. சில பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே ஹேண்டில் யூஸ் பண்ணி வந்துட்டு அதை ரன் பண்ணிகிட்டே வந்து நம்ம ஸ்ப்ரே அடிச்சிட்டோன்னா அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதை நான் ட்ரை பண்ணலை. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாப்பில் இங்கே ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
இந்த நாப்ல பிளாக் கலர் ஒன்று தனியாக ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எடுத்துட்டோன்னா நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அது வாஷ் பண்ணி வெளியில் அனுப்பிடுது. இந்த கம்ஃபர்ட் ப்ளஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ பேக்கேஜிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் பேட்டர் டிஸ்பேட்ச் அண்ட் லிட் ஒன்று கொடுக்குறாங்க. காம்பேக்ட் டிசைன் இருக்காங்க. ஸோ வந்து மல்டி ஸ்பீட் 3 கிரைண்டிங் ஸ்டோன், ஸ்டீல் ஸ்டோன் ஹோல்டர் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம், ஏபிஎஸ் பாடி இருக்குது, பவர்ஃபுல் மோட்டர், 5 இயர்ஸ் வாரண்டி, ஹேண்ட் ஃப்ரீ ஆப்ரேஷன், சென்டர் லாக்கிங் சிஸ்டம் அண்ட் வேக்கம் லாக்கிங் இருக்குது, டபுள் வைப்பர் இருக்குது. ஸோ இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 11.9 கேஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதோட வோல்டேஜ் வந்து 120 வாட்ஸ் மோட்டர் வோல்டேஜ். ஸோ கம்ஃபர்ட் ப்ளஸோட வெட் கிரைண்டர் ஓவரால் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.